வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு பார்க்க இருக்கிற காணொளி பார்த்தீங்க அப்படின்னா நாம் எப்படி முட்டாளாக இருக்கோம் அப்படின்றதுல தேன் இப்போ பார்த்தீங்கன்னா தேன் வந்து உண்மையிலே ஒரு அத்தியாவசிய பொருள் அப்படின்ற மாதிரி இப்போது மாறி வந்துடுச்சு ஒரு பதினைந்து இருபது இருபது வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேனை பயன்படுத்துவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தேன் என்ற ஒரு பொருள் இல்லாத வீடுகளே இருக்காது ஏன் அப்படி மாறி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டோம் அப்படின்னா என்னுடைய குழந்தைக்கு நான் மருந்துக்கு கலந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் பொதுவாகவே நிறைய வீடுகளில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்போது தேன் சாப்பிட்டா தேனை கலந்து சாப்பிட்டா எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம யோசிப்போம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு மருந்து அப்படின்றத கண்டிப்பாக நான் கவனித்து தான் ஆகணும் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு சத்து இல்லாத உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிட்டுட்டுருக்கோம் அவ்வளோ நோய்கள் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள்லேருந்தே வந்துடுச்சு ஆனால் நம்ம பெரியவங்களுக்கு இல்லை ஏன்னா நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்டோம் அதனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற உணவுப் பொருட்களில் பார்த்திங்கன்னா எல்லாமே கலப்படமான உணவுப் பொருள் மத் அது மட்டும் இல்லாமல் எல்லாம் ஹைப்ரிட் வந்துடுச்சு இயற்கையான சத்து மக்க உயிர் சத்து உள்ள உணவுப் பொருட்களை நம்ம பயன்படுத்துகிறதும் இல்லை அது பக்கம் நம்ம சாய்ந்து போவதும் இல்லை அது இப்போ தேனுக்கு வருவான் இப்போ தேன் பார்த்தீங்க அப்படின்னா அழி தேனி இப்போ வந்து அழிந்து வரும் உயிரினங்களில் தேனியும் சேர்த்தாச்சு ஒரு அறிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா தேன் பூச்சி அழிந்தால் ஒட்டுமொத்தமாக தேனீக்கள் அழிந்தால் அடுத்த ஐந்து வருடங்களில் உலகில் மனிதன் வாழ முடியாது மகரந்த சேர்க்கை நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியாங்க அது உண்மையும் கூட ஏன்னா தேனி தான் மகரந்த சேர்க்கையை இருக்கு அது அழிந்தால் கண்டிப்பாக மனித இனமும் அழிவை நோக்கி போகும் அப்போது தேனி அழிந்து வரும்போது தேன் மட்டும் எப்படி இவ்வளோ வருது இவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு அப்படின்னு நாம் யோசிப்போம் அதற்கு பதில் பார்த்திங்கன்னா கார்ப்ரேட் கம்பெனிஸ் ஒரு தரமில்லாத பொருட்களை தான் தேன் சொல்லி கொடுக்குறாங்கன்றது நமக்கும் தெரியும் தெரிந்தும் அதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம எந்த ஒரு பிராண்டான எடுத்துக்காங்க தேன் சொல்லி விற்கக்கூடிய எந்த ஒரு பிராண்டான எடுத்துக்கோங்க அதில் வந்து எக்ஸ்பைரி டேட் பதினெட்டு மாதம் போட்டிருப்பாங்க அந்த பதினெட்டு மாதங்களுக்குள் பயன்படுத்த வேண்டும் இல்லைனா கெட்டு போயிடும் அப்படிலாம் முப்பத்தாறு மாதங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் முப்பத்தாறு மாதங்கள் மோஸ்ட்லி இல்லைன்னு நினைக்கிறேன் அப்போது அந்த பதினெட்டு மாதங்கள் போட்டிருப்பாங்க அப்போவே நம்ம முழிச்சிருக்கணும் தேனுக்கு தேனுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டு அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை ஆனால் இதை போட்டு கொடுக்குறாங்கன்னா அது தரம் இல்லாதது சர்க்கரை மூலம் செய்யக்கூடிய செய்யக்கூடிய பாகு அது கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக அதில் ரசாயனங்கள் கலக்கிறாங்க அப்படின்னு தெரியணும் பலருக்கு தெரிஞ்சும் பயன்படுத்துவாங்க நான் இதுக்கு வந்து எடுத்துக்கிட்டால் சொல்லணும் அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தருக்கிட்ட அந்த மாதிரி நான் தேன் கேட்டாங்க நான் எனக்கு தெரிந்தவர் மூலமாக என்னுடைய நண்பர்களுக்கு வாங்கி வந்து விநியோகம் செஞ்சேன் அப்புறம் போது என்கிட்ட கேட்டாங்க கேட்ட போது இதுக்கு முன்னே என்ன பயன்படுத்துன்னு கேட்டேன் அப்போ வந்து ஒரு பிராண்ட் சொன்னாங்க ஒரு சிங்கத்தோட பேர் சொல்லி ஆ ஏன் இப்போ பயன்படுத்தலையான்னு கேட்டதுக்கு இல்லை அது கொஞ்சம் அடியில் சர்க்கரையாக வந்து உட்காந்துருச்சு அப்படின்னாங்க இப்போ அது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கு அதை நாங்கள் சாப்பிட்டுப்போம் அப்படின்னாங்க சரி யாருக்காக வாங்கினீங்கன்னா என்னுடைய குழந்தைக்கு மருந்து கலந்து கொடுக்குறதுக்கு அப்படின்னாங்க சரி அது நீங்கள் வாங்கிய அந்த தேனானது தேனுன்னு சொல்லி வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த பொருளானது உண்மையிலேயே தேன் தானா அப்படின்னு கேட்டேன் அவங்களும் சொன்னாங்க அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குது அவங்க ஒரு டீச்சர் இல்லை அது தேன்லாம் இல்லை இருந்தாலும் என்ன பண்ணுறது குழந்தை கலந்து கொடுக்கணுமே அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து நமக்கு கண்ணுக்கே தெரியுது அது தேன் இல்லை அது வேற ஏதோ ரசாயனங்கள்லாம் கலந்து சக்கரை பாகு கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு தெரியுது தெரிந்தும் தேனுக்கு ஆல்டர்னேட்டிவாக தேனு சொல்லி ஒருத்தர் விற்கிறாங்களே நான் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முட்டாளாகிடுறேன் அந்த இடத்துல அவங்க மட்டும் இல்லை நான் கேட்டதில் இவங்க இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க கூட பேசி அவனை மாற்றினேன் அதே போல் இன்னும் எவ்வளவோ லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய குழந்தைகள் நலனுக்காக நான் தேன் வாங்கி பயன்படுத்துகிற பேரில் நம்ம இதை வந்து வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் உண்மையிலே இவங்க எல்லாருமே வந்து தன்னுடைய குடும்பத்தின் மீதும் தன்னுடைய குழந்தைகள் மீதும் அக்கறை இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது அப்பட்டமான பொய்ந்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா யாருமே பார்த்திங்கன்னா நம்முடைய குழந்தைகளோ நம்ம குடும்பத்தாரோ நம் கண்முன்னே அழியக்கூடாது எந்த ஒரு நோய்வாய்ப்பு படக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க அப்போ தெரிந்தே ஒரு தப்பை செய்கிறோம் அப்படின்னா தெரிந்தே ஒரு மருந்தை கொடுக்குறோம் நம்ம கொடுக்கறது ஒரு இருக்கிறவங்களுக்கு ஒரு மருந்து கொடுக்கணும் அந்த மருந்து திரும்ப நோய்வாய் வரக்கூடிய மருந்தாகவே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் அப்போ வந்து நான் நல்ல நல்லத்தேனுக்கு நான் எங்கே போய் கேட்குறது நான் எங்கே போய் தேட முடியும் நல்ல நல்லத்தேனுக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பொருள் வேணும் அப்படின்னா நீ தேடி தான் பார்க்கணும் விலை கூடுதலாக தான் இருக்கும் நீங்கள் தான் பார்க்கணும் முந்நூறு ரூபாய்க்கு ரெண்டு கிலோ தேன் கொடுக்குறாங்க ஒரு அவங்ககிட்ட இருந்து முந்நூற்றம்பது ரூபா ஒன்று வாங்கினா ஒன்று பிரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க அது எந்தளவுக்கு உண்மையான நல்ல தேனை இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ தேனியே இல்லை இப்போ வளர்ப்பு தேன் தான் நிறைய இடத்துல கிடைக்குது ஒரு சில இடத்துல மட்டும்தான் மழை தேன் கிடைக்குது அப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கையில் நாம் வாங்கிட்டுருக்கோம் நம்பிக்கையே இல்லாமல் தான் வாங்கிட்டு இருக்கோம் அப்போது தயவு செஞ்சு உங்கள் குழந்தைக்காக மருந்து கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் திரும்பவும் ஏதோ ஒரு விஷத்தை கொடுத்து உங்கள் குழந்தைகளும் உங்கள் குடும்பத்தாரோட உடல்நலத்தை படியாக எதுவும் பண்ணாதீங்க அப்படி உங்கள் குழந்தை வந்து ஏதாவது சாப்பிட்ணும் அதுக்கு இனிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு சக்கரை பாக நீங்களே செய்யுங்க சர்க்கரை பாக ச சரியான பதத்தில் செஞ்சு எடுத்துகிட்டு ஒரு எலுமிச்சி எலுமிச்சை மலத்தை பிழிஞ்சு அந்த சாரை உள்ளே விட்டிங்கன்னா அது கட்டி ஆகாது எப்படி அந்த லிக்யூடாக இருக்குமோ அது லிக்விட் மாதிரியே தான் இருக்கும் அப்போ அதவே நீங்கள் பயன்படுத்திடலாம்ல அதனால் எத்தனை முட்டாள்கள் இருந்தாலும் சரி கொஞ்சம் பேர் தேன் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே தயவு செஞ்சு தேன் வாங்கி பயன்படுத்துங்க இப்போ நான் ஒரு இடத்துல வாங்கி கொடுத்துட்ருக்கேன் ஆனால் வந்து அது என்னுடைய சுற்றி தெ தெரிந்தவர்கள் தேனுன்னு சொல்லி கொடுத்துட்ருந்த ஒரு ரெண்டு மூணு பேர் கொடுத்தாங்க அந்த பொருட்களை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கு மற்ற மற்றதை விட நல்லாயிருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறதாலும் நான் அதை வாங்கி கொடுக்குறேன் ஏன்னா இப்போ ஒரு பொருள் மேலே தயவு செஞ்சு நம்பிக்கை வைப்பதோ அதெல்லாம் வைக்க என்ன என்ன பொறுத்த வரையும் அந்த பொருள் மேலே நம்பிக்கை வைப்பதை விட அந்த பொருளை கொடுப்பவங்க நம்பிக்கை இருக்கணும் அதே போல் அந்த பொருளை கொடுக்குறவங்க நம்பிக்கையானவங்களாக இருக்கணும் ஏன்னா நான் ஒரு பொருள் எண்ணெயோ சோப்போ தேனோன்னு ஒருத்தர் கொடுக்குறேன் அப்படின்னா என்னை நம்புகிறவங்க அந்த பொருள் எப்படி இருக்குன்றதை பார்க்காம ராஜு கொடுத்தா அந்த பொருள் தரமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பேரை நான் சம்பாரிச்சிருக்கேன் அப்போ வந்து இந்த மாதிரியான மக்கள் கிடைத்தா தயவு செஞ்சு அவங்க கிட்ட வாங்கி பயன்படுத்துங்க இல்லை தரமான பொருட்கள் கிடைக்கிது அப்படின்னு கண்ணு முன்னே தெரிஞ்சால் பயன்படுத்துங்க இல்லை கிராமப்புறங்களுக்கு செல்லும் நண்பர்கள் கண்டிப்பாக அவங்க கிராமங்களில் தேன் அடிப்பாங்க அந்த தேன் கிடைச்சா தயவு செஞ்சு வாங்கி பயன்படுத்துங்க நல்ல தேனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்லாம் கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு இப்போது அதுக்கான பதில் எங்கேயுமே இல்லை ஏன்னா இப்போது எந்த தேனை தேனுன்னு சொல்லி விற்கிற அதையும் சரி உண்மையான தேனையும் சரி நெருப்புக்கூசலுக்கு தடையை விட்டு திரும்ப பற்ற வச்சா பற்றிக்குது கீழே எடுத்து வச்சா எந்த தேனாக இருந்தாலும் எறும்பு வந்து கடு சாப்பிட்டு போயிடுது நீங்கள் கிளாஸில் விட்டாலும் அது எதாக இருந்தாலும் ஓரளவுக்கு கரைகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்போ வந்து அந்த நம்பிக்கையில் தான் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் தான் வாங்கி பயன்படுத்துகிறோம் அதனால் தயவு செஞ்சு உங்களுடைய பொருட்களை இதை சரியான பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க முட்டாலாக இருக்காதிங்க இந்த காணொலியை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் இல்லை ஒரு விஷயம் இதை பார்த்து ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை மாற்றிக்கிட்டிங்கன்னா சந்தோஷம் ஏன்னா இதன் மூலமாக எனக்கு யூடியூப் மூலமாக எனக்கு எந்த காசு வர்றதோ அது மாதிரி எதுவுமே இல்லை ஏன்னா அவள் கொடுக்கின்ற டைமு நேரத்துக்குள்ளே நம்ம ஒரு காணொலி போட்டு அதை அவள் ஆயிரம் பேர் ஒரு வருஷத்துக்குள்ளே பார்க்க சப்ஸ்கிரைப்பர் இருக்கணும் அதே போல் நாலாயிரம் மணி நேரம் பார்த்துருக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க நான் அந்த காணொலி யூடியூப் ஆரம்பிச்சது ஒரே ஒரு காணொலி போட்டு ரொம்ப நாள் வருஷ கலக்கலாம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போட்டாங்க அதனால் எனக்கு காசு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை எம் மூலமாக நான் ஒரு இயற்கைக்கு நான் மாறியிருக்கேன் அதே போல் எண்ணெய் போன்று இன்னும் நல்ல நிறைய பேர் மாறணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த காணொலிகள்லாம் ஒன்று நான் போட்டுகிட்டு இருக்கேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் மாறுங்க நான் மாறுனத்தால் தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நான் ஒரு நல்ல விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பக்கம் நான் மாறியிருக்கணும் நான் நல்ல பொருளை பயன்படுத்தாமல் நான் மாறாமல் இன்னொருத்தருக்கு சொல்கிறேன்னா நான் தான் முட்டாள் நானே முட்டாளாக இருக்கும்போது இன்னொருத்தர்கிட்ட சொல்லி யூஸ் இல்லை இன்னொருத்தில் கிடைக்க வேண்டியதில்லை அதனால் நான் மாறிட்டேன் இயற்கைக்கும் நான் நூறு சதவீதம் மாறலை முடிஞ்சவரை இதெல்லாம் நமக்கு ஈஸியாக மாற முடியுமோ நாட்டு சர்க்கரைக்கு மாறலாம் சோப்பு ஹேண்ட்மேட் சோப் மார்க்கெட்லேயே நிறைய விற்குது அங்கே மாறலாம் இல்லை இந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது ஹேண்ட்மேட் சோப் செய்வாங்க அவங்ககிட்ட வாங்கி பயன்படுத்தலாம் தேன் வந்து நல்ல தேன் எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்த்து அவங்ககிட்ட வாங்கி பயன்படுத்தலாம் காய்கறிகளில் இன்னும் ஒரு சில காய்கறிகள்லாம் நல்ல காய்கறிகள் கிடைக்குது அதை வாங்கி பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது தயவு செஞ்சு நல்ல பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க முடிந்தவரை ஓரளவுக்கான மாறுங்க எல்லா அதே போல் நான் எல்லா காணொலிகளும் சொல்ல ஒரு வார்த்தை வசனத்தான் எதுவும் சொல்கிறேன் பெரியோர்களாகிய நாம் மாறினால் மட்டும்தான் இயற்கைக்கு மாறினால் மட்டும்தான் நம்மை பார்த்து நம்முடைய குழந்தைகள் மாறும் நான் ஒரு காய்கறி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டா மட்டும்தான் அதை பார்த்து என் குழந்தை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்பி சாப்பிடுவோம் நான் அதே போல் நான் எப்படியெல்லாம் இருந்துட்டு போயிடுறேன் என் குழந்தை மாறணும் அப்படின்னா மாறாது கண்டிப்பாக நம்ம பேசும் வார்த்தைகளாக இருந்தாலும் சரி இன்னும் உணவாக இருந்தாலும் சரி செய்யும் வேலையாக இருந்தாலும் சரி நம்மை பார்த்து அப்படியே நம்ம குழந்தை செய்யும் அதனால் முதல்ல நாம் மாறுவோம் இயற்கைக்கு அடுத்து அடுத்து நம்ம தலைமுறை அதை பார்த்து மாறும் அவங்கள பார்த்து அடுத்து மாறும் அதனால் தயவு செஞ்சு தற்சார்பு வாழ்க்கைக்கு போங்க உங்களுக்கு தேவையான பொருட்களை முடிந்தவரை நீங்களே தயார் செஞ்சு பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் அடுத்த பார்க்கலாம்